அன்புமிகு நண்பர்களே, மின்சார வாரியத்தில் பணியாற்றி வருகிற நீங்கள் நானும் நாடும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் நாட்டு பாதுகாப்பு நிதிக்காக 5 லட்சம் ரூபாய் அளித்திருக்கிறீர்கள். வாரியத்தின் தலைவர் பேசும்பொழுதும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுதும் நாட்டின் நற்காரியங்கள் அனைத்துக்கும் தங்களாலான நிதியை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள். அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது நாட்டு பாதுகாப்புக்கு மாநில அளவில் ஒரு துறையின் சார்பில் முதன் முதலாக நிதியளிக்கும் துறை மின்சாரத்துறைதான் என குறிப்பிட்டார். இத்தகைய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. காவல்துறை, அறநிலையத்துறை, கல்வித்துறை போன்ற துறைகளின் சார்பில் மாநில அளவில் நாட்டு பாதுகாப்புக்கு நிதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்துவிடுங்கள் என்று நான் கூறிவிட்ட காரணத்தால் அவர்களும் அவ்விதமே மாவட்ட அளவில் நிதியினை தந்தால் உங்களை போல மாநில அளவில் நிதி தந்தோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படவில்லை. மின்சாரத்துறையை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலும் தனி சலுகை அளித்து வருகிற நான் இந்த விஷயத்திலும் தனி சலுகை அளித்திருக்கிறேன். மின்சாரம் நம் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் வேளாண்மை பெருக்கத்திற்கும் உதவும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் பணியாற்றி வருகிறீர்கள். அதிலும் நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் உங்கள் பணி எப்படி இருக்க வேண்டும், உங்கள் பணியை எப்படி நிறைவேற்றிட வேண்டும் என்று யாரும் சொல்லாமலேயே நீங்கள் பணியாற்றி வருகிறீர்கள். கடமையுணர்வோடு பணியாற்றுகிற உங்கள் மின்சாரத்துறை போற்றி பாராட்டத்தக்கதொரு துறையாகும். அடுத்த ஆண்டுக்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் தந்துவிட வேண்டும் என்ற திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த பெருமை அது பற்றி சிந்தித்து திட்டம் தீட்டிய எனக்கோ மின்சாரத்துறை அமைச்சருக்கோ அல்ல. அந்த பெருமை முழுவதும் அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு திட்டத்தை நிறைவேற்றி வரும் தொழிலாளர்களாகிய உங்களையே சாரும். 7 மாவட்டங்களில் மின் இணைப்பு பூர்த்தியாகிறது என்று அமைச்சர் அறிவிக்கிறார் என்றால் அந்த பெருமைக்குரிய காரணமாக விளங்குவது நீங்கள்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிரேசன்
ஸ்டோர்ஸ், பல வியாபாரம், தம்பு செட்டி தெரு, சென்னை 1. ஐயா, தங்கள் கடிதத்தின்படி சென்ற மாதம் 20 நாளன்று 6 மரப்பெட்டிகளில் உயர்ந்த ரக ஆப்பிள்களை ரயில் மூலம் உங்களுக்கு அனுப்பியுள்ளோம். அதற்கான ரயில்வே ரசீதையும் அன்றே தபால் மூலம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவைகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறோம். 4 பல பெட்டிகள்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை பார்வையில் குறிப்பிட்ட உங்கள் கடிதத்தின் வாயிலாக இப்போது அறிந்தவுடன் நாங்கள் வியப்படைகிறோம். மற்ற 2 பெட்டிகள் என்னவாயின என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவை வழியில் தவறி போயிருக்கக்கூடும். இவற்றிற்குரிய 2 ரசீதுகளையும் நாங்கள் உங்களுக்கு மேலே சொல்லியபடி அனுப்பியிருப்பதாலும் மற்ற 4 பெட்டிகளை நீங்கள் பெற்றிருக்கிறபடியாலும் காணாமற் போனதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாளிகள் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.